வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் வீட்டை முற்றுகையிட்டு பௌத்த தேரர் அடாவடி. தடுத்து நிறுத்திய காவல்துறை. சரத்வீரசேகரவுக்கு எதிராக வடக்கில் சட்டத்தரணிகள் போராட்டம். கைது செய்யுமாறும் கோரிக்கை. தமிழ் மன்னர்களுக்கு அங்கீகாரம் வழங்க மறுக்கும் ஸ்ரீலங்கா அரசு. பண்டார வணிகனின் நினைவு நாளில் ரவிகரன் குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கு எதிரான ஓ பன்னீர்செல்வத்தின் மேன்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி. தீர்ப்பை கொண்டாடும் எடப்பாடி ஆதரவாளர்கள். ஜோர்ஜி அதிகாரிகளிடம் சரணடைந்த டொனால்ட் ட்ரம்ப். தேர்தல் முடிவுகளை மாற்றிய குற்றச்சாட்டில் நகர்வு. இனி விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கொழும்பில் உள்ள வீட்டின் முன்பாக ஜனசேத பிரமுனவின் தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் உள்ளிட்ட சிலர் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இலங்கையின் கடும் போக்குவாத அரசியல் கட்சியான பிவித்ருகெல உறுமயவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன் பில கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையிலேயே இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொழும்பில் இருந்து கொண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழர்களை இனவாத செயற்பாடுகளில் ஈடுபட தூண்டி விடுவதாக கடும் போக்குவாத அரசியல் கட்சியான பிவித்ருஹெல உருமேயவின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்மில அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார். வடக்கு மற்றும் கிழக்கில் சிங்கள மக்கள் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கவும் சிங்களவர்களின் உரிமைகளை வென்றெடுக்கவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் கொழும்பில் உள்ள வீட்டின் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுமாறு அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த நிலையில் ஜனசத்த பெருமனவின் தலைவர் பத்ரமுள்ள சீலரத்ன தேரர் உள்ளிட்ட சிலர் இன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் வீட்டுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இனவாதத்தை கஜேந்திரகுமார் தூண்டுகிறார், மத பிரச்சினைகள் வேண்டாம் போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு குறித்த தரப்பினர் தமது எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளனர். ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த தரப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் வீட்டிற்குள் நுழைய முற்பட்டதை அடுத்து பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அவர்களை தடுத்துள்ளனர். இதன்போது காவல்துறையினர் சீலரத்ன தேரரை குறித்த பகுதியிலிருந்து அகற்ற முற்பட்டதை அடுத்து பதற்ற நிலை உருவாகியிருந்தது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவரும் கஜேந்திரகுமாருக்கு பயப்படுவதாக சீலரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மீண்டும் ஒருமுறை பாரிய மக்கள் கூட்டத்தினருடன் வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் வீட்டுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அவர் எச்சரித்துள்ளார். முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத்வீரசேகர தெரிவித்த கருத்திற்கு எதிராக வடமாகாணத்தில் சட்டத்தரணிகள் கண்டன போராட்டங்களை மேற்கொண்டுள்ளனர். நீதிபதிக்கு அவதூறை ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவிற்கு எதிரான மனு ஸ்ரீலங்கா சட்டத்திறணிகள் சங்கத்திற்கும் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கும் அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக சட்டத்திறணிகள் கூறியுள்ளனர். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் தெரிவித்திருந்தார். சரத் வீரசேகரவின் இந்த கருத்திற்கு எதிராக கண்டனங்கள் வெளியிடப்படும் நிலையில் இன்றைய தினம் கண்டன போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீதிமன்ற நடவடிக்கைகளை புறக்கணித்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் சட்டத்திறணிகள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போராட்டம் இடம்பெற்ற நேரத்தில் யாழ்ப்பாண நீதிமன்ற செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டிருந்தன. சாவகச்சேரி நீதிமன்றத்தின் முன்பாகவும் சட்டத்திறணிகள் அமைதியான முறையில் வாயில் கருப்பு துணிகளை கட்டியவாறு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். சரத் வீரசேகர அவர்கள் தன்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமையை துஷ்பிரயோகம் செய்து இவ்வாறாக நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருகின்றார். நாங்கள் கடந்த தடவையும் அவருடைய பாராளுமன்ற உரையை கண்டித்து முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்னால் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்திருந்தோம். ஆனால் அவர் திருந்துவதாக இல்லை. நான் நினைக்கின்றேன் இனி நீதிபதிகளும் வீதிக்கிறங்கி போராட வேண்டிய ஒரு நிலை வரக்கூடும். அதைத்தான் அவர் விரும்புகிறாரா என்று தெரியவில்லை. சட்டத்தை இயற்றுகின்ற சட்டவாக்கத்துறையான பாராளுமன்றத்தின் ஒரு உறுப்பினராக இருந்து கொண்டு அந்த சட்டங்களை அமுல்படுத்தும் நிறுவனங்களாகிய நீதிமன்றங்களை இவ்வாறு அவதூறு செய்வது இந்த நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடைபெறுகிறதா
அல்லது ஜனநாயக ஆட்சி நடைபெறுகிறதா என்று எங்களை கேட்க வைக்கின்றது. சரத் வீரசேகராவுக்கு துணிவிருந்தால் அவர் தன்னுடைய பாராளுமன்ற சிறப்புரிமையை பாவிக்காமல் பாராளுமன்றத்திற்குள்ளே உரையாற்றாமல் இப்படியான உரைகளை அவர் பாராளுமன்றத்திற்கு வெளியே வந்து உரையாற்ற தயாரா என்று அவருக்கு சவால் விடுகின்றேன். கிளிநொச்சியிலும் நீதிமன்றத்திற்கு முன்பாக சட்டத்தரணிகள் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் சரத் வீரசேகரவிற்கு எதிராக பல்வேறு கோரிக்கைகள் தாங்கிய பதாதைகளையும் தாங்கியிருந்தனர். இனவாதத்தை விதைத்து வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவிற்கு எதிராக முல்லைத்தீவு சட்டத்தரணிகள் ஒரு மணி நேர பணிப்புறக்கணிப்பு மற்றும் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லைத்தீவு நீதிபதி தொடர்பாக சரத் வீரசேகர் தெரிவித்த கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்து வவுனியா சட்டத்தரணிகள் சங்கத்தினால் ஒரு மணி நேர பணிப்புறக்கணிப்பும் ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. சட்டத்தரணிகள் என்ற சார்பில் நாங்கள் எப்போதும் நீதிபதிகளின் பக்கம் நீதியை நிலைநாட்டுவதற்காக செயற்படுகின்ற நாங்கள். எனவே சரத் வீரசேகர் அவருடைய கருத்தை முதலில் நாங்கள் கண்டிக்கின்றோம். குறித்த கண்டனத்துக்கு ஆதரவாக நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு அமைவாக இன்றைய தினம் வடக்கு கிழக்கில் உள்ள சகல நீதிமன்றங்களின் முன் சக சட்டத்தரணிகள் அனைவரும் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை ஒரு அட போராட்டத்தை நடத்துவதென தீர்மானித்தோம். அதை இன்று செயற்படுத்தி வருகின்றோம். சரத் வீரசேகரனுடைய உரை தொடர்பாக இளைஞர் சட்டத்தரணிகள் சங்க தலைவருக்கு முகவரியிடப்பட்டு மேன்மிகு ஜனாதிபதி, மேன்மிகு நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே, நீதி சேவைகள் ஆணைக்குழு ஆகியவற்றிற்கு அந்த பிரதிகளை அனுப்பி இருக்கின்றோம். மன்னார் நீதிமன்ற சட்டத்தரணிகள் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தனது சிறப்புரிமையை பயன்படுத்தி நீதித்துறையை அவமதிக்கும் விதத்தில் அல்லது விமர்சிக்கும் விதத்தில் நடந்து கொள்ளக்கூடாது என்ற கோரிக்கையை அவர்கள் முன்வைத்தனர். இதேவேளை நீதித்துறையின் சுதந்திரத்தில் தலையீடு செய்து நீதிபதிக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகரவை உடனடியாக கைது செய்யுமாறு வலியுறுத்தி அடையாள உண்ணாவிரத போராட்டம் ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீதித்துறையை அவமதித்த குற்றச்சாட்டில் ரஞ்சன் ராமநாயக்கவை கைது செய்தது போன்று சரத் வீரசேகரவையும் கைது செய்யுமாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் எம் தம்பிராசா கோரிக்கை விடுத்துள்ளார். அடக்குமுறைகளுக்கு எதிராக ஜனநாயக அமைப்பின் தலைவர் மு தம்பிராசா யாழ் நீதிமன்ற கட்டடத் தொகுதிக்கு முன்பாக அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். நீதித்துறையின் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தல் விடுக்கும் சரத் வீரசேகர் உள்ளிட்ட ஏனியவர்களை கைது செய் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களின் வீட்டை முற்றுகையிட முனையும் அனைவரையும் உடனடியாக கைது செய் உள்ளிட்ட கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை காட்சிப்படுத்தி அவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். ரஞ்சன் ராமநாயக்காவை கைது செய்து சிறை வைத்தது இந்த அரசாங்கம். நீதிபதியின் சுதந்திரத்தில் தலையீடு செய்ததற்காகவே அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டு இறுதியில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்தான் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருக்கின்றார். அதேபோல உடனடியாக எப்படி ரஞ்சன் ராமநாயக்காவை கைது செய்து சிறை வைத்தார்களோ அதேபோல இலங்கை தமிழ் மக்கள் மீது வன்முறைகளை கக்கும் இலங்கை தமிழ் அரசியல்வாதியின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடும் அனைத்து அரசியல் தலைவர்களையும் உடனடியாக கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்க வேண்டும். தமிழர்களின் தலைகளை கொய்து வருவேன், தமிழர்களின் தலைகளை கொய்வேன் என எச்சரிக்கை விட்டிருக்கும், அச்சுறுத்தல் விட்டிருக்கும் இனக்கலவரத்தை தூண்ட முனையும் மேர்வின் டி சில்வா அவர்களையும் கைது செய்ய வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது. இனங்களுக்கிடையே குரோதங்களை வளர்த்து இனக்கலவரத்தை தூண்டுவதா அரசின் நோக்கம் என்பது அனைத்து தமிழ் மக்களும் ஐயுற வேண்டியிருக்கின்றது. அனைத்து தமிழ் மக்களின் பாதுகாப்புக்கும் இலங்கை அரசு உத்தரவாதம் அளிக்காத ஒரு சந்தர்ப்பத்தில் தமிழ் மக்களின் உயிரை பாதுகாக்க, தமிழ் மக்களின் இருப்பை பாதுகாக்க இந்திய தேச அரசு இதில் உடனடியாக தலையீடு செய்து இது சம்பந்தமாக ஜனாதிபதியுடன் தொடர்பு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு உடனடியாக வற்புறுத்த வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வேண்டி நிற்கின்றது. முல்லைத்தீவு நகரில் அமைந்திருந்த ஆங்கிலேயரின் கோட்டையை கைப்பற்றிய வீரத்தமிழன் பண்டாரவண்டியனின் நினைவு நாளை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது எனவும் இவ்வாறான தமிழ் வீரர்களுக்கான கௌரவத்தை ஸ்ரீலங்கா அரசு கொடுக்க மறுக்கின்றது எனவும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார்.
முல்லைத்தீவு நகரில் அமைந்திருந்த ஆங்கிலேயரின் கோட்டையை 1803 இதே போன்றதொரு நாளில் போரிட்டு கைப்பற்றி இரண்டு பீரங்கிகளையும் மாவீரன் பண்டாரவன்னியன் கைப்பற்றிய நாளாக இன்றைய நாள் அடையாளப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வருடமும் நினைவேந்தல் இடம்பெறுகின்றது. இவ்வாறான நிலையில் வன்னி ராஜ்யத்தின் இறுதி தமிழ் மன்னனான மாவீரன் பண்டாரவன்னியனின் 220 நினைவு தினம் முல்லைத்தீவில் இன்று இடம்பெற்றது. மாவீரன் பண்டாரவன்னியனின் 220 வெற்றி நாள் நினைவுகூரல் முல்லைத்தீவு நகரில் உள்ள பண்டாரவன்னியனின் திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி நினைவுகூரல் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரை ராசா ரவிகரன், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் தமிழருடைய ஒரு வீர முத்திரை பதிக்கப்பட்ட நாள். அதாவது பண்டாரவன்னியன் அவர்கள் இன்றைய தினம் முல்லைத்தீவு கோட்டைக்குள் ஆங்கிலேயருடைய கோட்டைக்குள் புகுந்து பீரங்கிகளை கைப்பற்றி, அதாவது அவர்களிடத்தே கனரக ஆயுதங்களோடு அவர்கள் இந்த இடத்தை ஆக்கிரமித்து இருந்த நேரம் தங்களிடம் இருந்த ஆயுதங்களை, அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த நேரம் வாள் அல்லது அம்பும் வில்லும் இப்படியாக தங்களிடம் இருந்த ஆயுதங்கள் மூலமாக இந்த முன்னால் உள்ள மாவட்ட செயலகம் இப்போது அமைந்திருக்கும் இடத்தில் ஆங்கிலேயருடைய கோட்டை, அந்த கோட்டைக்குள் புகுந்து பீரங்கிகளை கைப்பற்றிய தினம் இன்றைய தினமாகும். ஒரு வெற்றி நாள் இன்றைய தினமாகும். இப்படிப்பட்ட ஒரு ஆங்கிலேயரிடம் இருந்து, அந்நிய ஆதிக்கத்திடம் இருந்து இந்த இப்படியான ஒரு சாதனையை புரிந்த தமிழனை சாதாரணமாக நாங்கள் நினைவு கூறுகின்றோம். தேசிய வீரன் மாவீரன் பண்டாரவன்னியனின் 220 ஞாபகார்த்த விழா இன்று காலை 9:30 வவனியா மாவட்ட செயலகத்திற்கு முன் அமைந்துள்ள பண்டாரவன்னியன் சதுக்கத்தில் இடம்பெற்றது. இதன்போது பண்டாரவன்னியனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டதுடன் அவர் தொடர்பான சிறப்புரைகளும் இடம்பெற்றிருந்தன. வவனியா நகரசபை செயலாளர் பூ செந்தில்நாதன் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத்சந்திர, முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் IS ஆயுததாரிகள் இருப்பதாக ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அகில இலங்கை ஜம்மியதுல் உலமா சபை கூறியுள்ளது. சபையின் பொதுச்செயலாளர் அஷேகெம் அர்கம் நுராமினால் ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் CD விக்ரமரத்னவுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் கடந்த 23 நடைபெற்ற விவாதத்தின் போது IS அமைப்பின் ஆயுததாரிகள் இலங்கையில் இருப்பதாகவும் இது தொடர்பில் வஜ்ர அபேவர்த்தன அறிவித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சமீந்த விஜயஸ்ரீ தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்பட்டு இலங்கையின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபை வலியுறுத்தியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தினால் இலங்கையில் பாரதூரமான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதை சபையின் பொதுச் செயலாளர் அசேக் எம் அர்கம் நுராமின் நினைவூட்டியிருந்தார். ஒரு குழுவினரின் செயற்பாடுகள் தொடர்பில் முன்னரே ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கிடைக்கப் பெற்றிருந்த போதிலும் அது தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாமை காரணமாக கிறிஸ்தவ மக்கள் மாத்திரமின்றி இலங்கையில் உள்ள அனைவரும் பாரியளவில் பாதிப்படைந்திருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் பின்னணியில் தற்போது சமீந்த விஜயஸ்ரீ நாடாளுமன்றில் மேற்கொண்ட கருத்து தொடர்பில் உரிய விசாரணைகளை உடனடியாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபை வலியுறுத்தியுள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அடுத்த மாதம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். ஸ்ரீலங்கா துறைமுகத்தில் சீன கடல்சார் ஆராய்ச்சி கப்பலான CN6 நங்கூரமிட சீன அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடம் கோரியுள்ள நிலையிலேயே இந்திய பாதுகாப்பு அமைச்சர் இந்த பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையில் கனியவளத்தை பரிமாறிக்கொள்வதற்காக குழாய் ஒன்றை அமைப்பதற்கான மூலோபாய முதலீடு குறித்து ஆராய்வதற்காக இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இலங்கைக்கு பயணிக்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த விஜயத்தின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி சாகல ரத்நாயக் ஆகியோரை சந்தித்து ராஜ்நாத் சிங் கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோலை CN6 இலங்கைக்குள் நுழைவதற்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் பிரியங்கா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடன் வட்டி வீதங்களை எதிர்வரும் டிசம்பர் மாதம் குறைக்க எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
இதன்படி குறைந்தபட்சம் 3 வீதத்தால் வட்டி வீதங்கள் குறைக்கப்படும் என வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் சில இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ள போதிலும் இறுக்கமான நிதிநிலைமைகள் காரணமாக இறக்குமதி தேவை குறைவாக இருப்பதால் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாணய கொள்கை தளர்வில் கடன் வட்டி வீதங்கள் எவ்வாறு தாக்கம் செலுத்துகிறது என்பது தொடர்பான சுற்றுநிருபம் இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 2023 இலங்கை பணியாளர்களின் ஊடாக ஈட்டும் வெளிநாட்டு பணம் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக நந்தலால் வீரசிங்க கூறியுள்ளார். மேலும் ஸ்ரீலங்கா சுற்றுலாத்துறையின் வருமானம் 2.3 பில்லியனை விடவும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதார சேவைகள் பிரதிபலிப்பாளர் நாயகமான வைத்தியர் ஜி விஜயசூரிய நியமிக்கப்படுவதை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஏற்றுக்கொள்ளாதென அதன் செயலாளர் வைத்தியர் ஹரிதாளத்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தீர்மானத்தை சங்கத்தின் மத்திய குழு ஏகதனமாக மேற்கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் நாயகமாக வைத்தியர் ஜி விஜயசூரிய நியமிக்கப்படுவதை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஏற்றுக்கொள்ளாது என்பதை அடுத்த வாரம் பொது சேவை ஆணைக்குழுவிற்கு அறிவிக்க உள்ளதாக அதன் செயலாளர் வைத்தியர் ஹரித அளுத்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் குறித்த வைத்தியர் ஜி விஜயசூரியவிற்கு எதிராக முறைப்பாடு செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் ஹரித அளுத்கே தெரிவித்துள்ளார். இதேவேளை 7 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் நேற்று நிறைவுகாண் மருத்துவ தொழில் வல்லுநர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்டு அடையாள பணி விலகல் ஆர்ப்பாட்டம் இன்று காலை 8 மணியுடன் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மட்டக்களப்பில் காட்டு யானையின் தாக்குதலுக்கு இலக்காகி வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காட்டு யானைகளை விரட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே யானை தாக்கி சம்பவ இடத்தில் உயிரிழந்துள்ளார். மட்டக்களப்பு போர்தீவு பெற்று பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வேத்துசேனை கிராமத்திற்குள் நேற்றைய தினம் இரவு காட்டு யானைகள் புகுந்துள்ளன. அதனை கட்டுப்படுத்துவதற்காக வெள்ளாவளியில் அமைந்துள்ள வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் காரியாலயத்திற்கு கிராம மக்கள் தெரியப்படுத்தியதை அடுத்து அங்கு சென்ற உத்தியோகஸ்தர்கள் யானைகளை விரட்டுவதற்கு முயன்றுள்ளனர். இதன்போது காட்டு யானையொன்று உத்தியோகஸ்தர்களை தாக்கியுள்ளது. அதில் வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் வெள்ளாவளி காரியாலயத்தில் கடமை புரிந்து வந்த நுவரலியாவைச் சேர்ந்த 30 வயதுடைய செல்வராஜ் ஸ்ரீதரன் என் உத்தியோகஸ்தர் உயிரிழந்துள்ளார். மற்றொரு உத்தியோகஸ்தர் தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார். போர்தீவு பெற்ற பிரதேசத்தில் மிக நீண்ட காலமாக காட்டு யானைகளின் அட்டகாசங்களும் தாக்குதல்களும் அதிகரித்து காணப்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே காட்டு யானைகளின் தாக்குதல்களிலிருந்து தம்மை பாதுகாக்குமாறு அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் வீட்டை முற்றுகையிட்டு பௌத்த தேரர் அடாவடி, தடுத்து நிறுத்திய காவல்துறை. சரத்வீரசேகரவுக்கு எதிராக வடக்கில் சட்டத்தரணிகள் போராட்டம், கைது செய்யுமாறும் கோரிக்கை. தமிழ் மன்னர்களுக்கு அங்கீகாரம் வழங்க மறுக்கும் ஸ்ரீலங்கா அரசு. பண்டார வணிகனின் நினைவு நாளில் ரவிகரன் குற்றச்சாட்டு. அதிமுகவுக்கு எதிரான ஓ பன்னீர்செல்வத்தின் மேன்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி, தீர்ப்பை கொண்டாடும் எடப்பாடி ஆதரவாளர்கள். ஜோர்ஜிய அதிகாரிகளிடம் சரணடைந்த டொனால்ட் ட்ரம்ப், தேர்தல் முடிவுகளை மாற்றிய குற்றச்சாட்டில் நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.